ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் உடச்சி முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை பிரியாணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அளவு இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து பல் பூண்டை லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினா போதும் இஞ்சி பூண்டு வந்து நம்ம முழுசாக சேர்க்குறதுக்கு பதிலாக பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் அதோட டேஸ்ட்டு வந்து வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா கொல கொலன்ட்டு தொக்கு மாதிரி வரும் இல்லையா அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இது கூட மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி தனியா பொடி காரத்துக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்க்குறேன் தனி மிளகா பொடி சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் வதக்குனா போதும் லைட்டா இந்த மாதிரி வதக்கிட்டு உடனே நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லனா மசாலா வந்து கருகிரும் அதே மாதிரி மசாலா பொடி சேர்க்கும் போது அடுப்பை வந்து சிம்ல வச்சிருங்க இப்போ குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா கொதித்து நம்ம சேர்த்த அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வத்தி வரும் இல்லையா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க முட்டையை வந்து மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் அப்படியே விட்டுருங்க கிண்டாதீங்க ஒரு முப்பது செகண்டு கழித்து நம்ம இதை வந்து லைட்டாக கரண்டியை வச்சு கிண்டி விடலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கிண்ட வேண்டாம் அப்படின்னா இந்த அளவில் நம்ம முட்டையை ஊற்றிட்டு கிண்டாமலே நம்ம குழம்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நம்ம லைட்டாக கிண்டி விட்டோம் அப்படின்னா அந்த முட்டை எல்லாம் நல்லா பிரிஞ்சு சாதத்தில் சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு நாண்வெஜ் குழம்பு நம்ம சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தான் இன்னொன்று என்னென்னா குழம்பும் வந்து நல்லா கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக நம்ம கிண்டி சாப்பிடும்போது உங்களுக்கு முட்டையை உடச்சி ஊற்றுறனால நம்ம வந்து ஸ்மெல் அடிக்குமா குழம்புல அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் ஏன்னா நம்ம மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்க்குறனால குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோந்தான் சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து மேலே தூவிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி